வந்த வினையும் வருகின்ற வள்வினையும் கல்தல் என்று சொல்ல கலங்கிடுமே. செந்தில் நகர் சேவகா என்று திருநீரு அணிபோர்க்கு மேபவரா தேவினை வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகனுக்கரகரோகரா. புதியுகம் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ கலாரத்ன மகேஷியர். தினம் தினம் நம்ம நிகழ்ச்சியில் ரொம்ப அற்புதமான இந்த குட்டி ஸ்டோரி, ஆன்மீக தகவல் எல்லாத்துக்கும் பிரயோஜனமாக இருந்துட்டுருக்கு. இன்றைக்கி எல்லா நாடுகளிலிருந்தும் நிறைய பேர் சார் உங்களுடைய மாணவராக நான் சேரணும். அதே மாதிரி இந்த ஜோதிஷ சத்சங்கம் வரும்போது சொல்லுங்கள். அதே போன்று பார்த்துட்டோம்னா நீங்கள் அந்த யோகா கிளாஸஸ் எல்லாம் இருந்ததுன்னா சொல்லுங்கள், நாங்களும் அதில் கலந்துக்கிறோம். ஆன்லைன் சம்மந்தமான கிளாஸஸ் எல்லாம் நாங்கள் கலந்துக்கிறோன்னு நிறைய பேர் என்கொயரி பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு வாரமாக புது புது ஆன்மீக விஷயங்கள் பற்றி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சரி, இன்றைய தினத்தில் பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால், நேற்று கேட்ட கேள்வி, அதாவது சிவபெருமானுக்கு பூஜை பண்ணக்கூடிய அந்த உரிய புஷ்பம், அதாவது இலைன்னு சொல்லலாம், அவர் சிவபெருமானுக்கு பூஜை பண்ணக்கூடியது, அதில் மகாலட்சுமி வாசம் புரிவா, அது வந்து பில்வ தான். இந்த பில்வ இலை, இந்த பில்வ இலையில் மகாலட்சுமி வாசம் செய்வாளாம். அது சிவபெருமானுக்கு ரொம்ப உரியது, மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடியதும் இந்த பில்வந்தான். சரி, இன்றைய தினத்துக்குண்டான ஆன்மீக கேள்வி என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா, திரு அருட்பா, திரு அருட்பாவை தந்தது யார்? இந்த திரு அருட்பா, அதாவது எப்படி திருவாசகம் தேவாரம் இருக்கோ அதே மாதிரி திரு அருட்பா, இதை தந்தவர் யார்? இதுதான் இன்றைய தினத்துக்குண்டான ஆன்மீக கேள்வி. கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க, நாளைக்கு இதற்குண்டான பதில்களை நம்ம பார்க்க போகிறோம். சரி, இன்றைய தினத்துக்குண்டான குட்டி ஸ்டோர். ஒரு நபர் வாழ்க்கையில் ரொம்ப துவண்டு, அதாவது என்னடா நம்ம லைஃப் இப்படியே இருந்துன்னு இருக்கு, எப்போ பார்த்தாலும் நம்ம இப்படி தான் இருப்போமா, எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் எப்பவும் போல் வேலைக்கு போகிறார், வரார், வரார், வேலைக்கு போகிறார், வரார். அவங்க ஃபேமிலியில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால், எல்லோரும் இவர் ரொம்ப பாசமாக இருக்கார், ரொம்ப அன்பாக இருக்கார், ரொம்ப எல்லாத்தையும் பார்த்து பார்த்து கவனிப்பார். ஆனால் இவர் வாழ்க்கையில் ஜெயிக்கலை. அப்போ எல்லோரும் என்ன பண்ண, இவரை பயன்படுத்திண்டா, நீ இப்போ அதை பண்ணிட்டு வா, இதை பண்ணிட்டு வா. இது நிறைய பேருக்கு லைஃப்பில் நடக்கிறத நம்ம பார்த்துருப்போம். நீ அந்த வேலையை பண்ணு, இந்த வேலையை பண்ணு அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தார். இவர் சரி, அன்பு தானே, பாசம் தானே அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறார். ஒரு சமயம் இவருக்குள்ளே ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னு ஒரு ஆசை வந்தது. அந்த தொழில் தொடங்குறதுக்கு அவர் கேட்குறார் அவருடைய சொந்தக்கார்ட்ட, இந்த மாதிரி எனக்கு தொழில் தொடங்கணும், நீங்கள் எனக்கு பண்ணுவேல, பண்ணித்தரேன், ஆனால் நீ வந்து அதுக்கு சரியாக வட்டி கட்டணும்னு சொன்னான். அப்போது என்னடா சொந்த பந்தத்தில் போய் காசு கேட்குறான்னா, இல்லை இல்லை, வியாபாரத்தில் போய் அன்பு சொந்த பந்தமெல்லாம் வியாபாரத்தில் அதெல்லாம் கிடையாது, அதனால் நீ கடனாக வாங்கிக்கோ, அதுக்கு தகுந்தாப்பில் வட்டி கட்டு. அப்போ இவர் என்ன பண்ணுறா, இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வாங்குறேன். இப்படி வெளியில் வாங்கி பேங்க்லெலாம் வாங்கி ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஒவ்வொரு ஸ்டெப்பாக, அப்போ தான் சொந்த பந்தம் என்ன, யார் என்ன, எல்லோரும் கிண்டல் கேள்வி பண்ணுறான். எங்கே போய் தொழிலெலாம் போய் பண்ண போகிற, பெசாமல் இரு, வேலைக்கு போயின்ற அப்படின்னு சொல்கிறான். இதுவே அவருக்கு ஒரு உத்வேகமாக இருந்தது. நல்ல தொழில் பண்ணால் அந்த தொழில் நன்னா இவன் உழைச்ச அளவுக்கு பலன் தரலை, ஃபெயிலியர் ஆகிட்டான். திருப்பி அவங்க எல்லாருமே சேர்ந்து இவர்கிட்ட சொல்கிறா, நீ ஜெயிக்க முடியாது, ஜெயிக்க முடியாது, நான் தான் சொன்னேன் உனக்கு ஒன்றும் தெரியாது இப்படியே சொல்லியிருந்தா, ஒன்றும் தெரியாதுங்கிற விஷயம் அவனால் தூங்க முடியல, எந்திரிக்க முடியல, நடக்க முடியல. அவன் மனசுகளை குத்து குத்து குத்துறது, யாருடைய வீட்டுக்கும் போகலை. ஒரு நாள் அவன் இறைவன்கிட்ட போய் அழுகிறான், இறைவா நான் என்ன பாபம் பண்ணேன், நான் என்ன பண்ணேன், எனக்கு இந்த மாதிரி கஷ்டத்தை கொடுக்குறியே, எனக்கு இந்த மாதிரி துன்பத்தை கொடுக்குறியேங்கிற. இப்போ கரெக்டாக கும்பிட்டுன்னு இருக்கும்போது சுவாமிகிட்டேருந்து ஒருத்தர் வந்து, இந்த கோயில் அர்ச்சகர் வந்து ஒரு எலுமிச்சம்பழத்தை கொடுத்து, நல்லா இருக்கல, கவலைப்படாதீங்க, எல்லாமே சக்ஸஸாக நடக்கும்னு சொல்கிறார். இவருக்கு அந்த வார்த்தை என்னமோ ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுத்தது. திருப்பி போகிறார், திருப்பி ஆரம்பிக்கிறார் பிஸ்னஸை. திருப்பியும் ஆயிரம் விதமான கஷ்டங்கள், எல்லாரும் கூட இருந்தவா அப்புறம் சொல்கிறான், நீ தோத்துருவேன்னு அப்போவே சொல்கிறேன், திருப்பியும் விழுந்ததுக்கப்புறம் இதே பண்ணுறிய. அவர் திருப்பி அவர் லைஃப்பில் ஜெயிக்கிறார், நல்ல நிலைக்கு வர்றார், ஒரு கம்பெனி ஓப்பன் பண்ணுறார், நிறைய பங்குதாரரை கொண்டு வர, பெரிய 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 உயர்ந்த நிலைக்கு அவர் மாறுறார், அவர் போகிறார். அப்படி உயர்ந்த நிலைக்கு போனோன்னு யாரெல்லாம் இவர்கிட்ட வேலை வாங்கினாங்களோ, யாரெல்லாம் இவர்களை எதிர்த்து பேசினார்களோ, யாரெல்லாம் இவரை கிண்டல் கேள்வி பேசினார்களோ, அவர்கள் அத்துணை பேரும் அவருடைய கம்பெனியில் வேலை செய்யக்கூடிய வாய்ப்புகளை பெற்றார்கள். அப்போது அதே சொந்த பந்தம் அவர்கிட்ட வந்து கேட்குது ஒரு நாள்,
இந்த கம்பெனில நானும் வந்து ஒரு பங்கு தரறே எனக்கு ஒன்னு பண்ணி கொடுக்கறீங்களா அவர் சொன்னார் இல்லவே இல்ல வியாபாரத்துல ஏது சொந்தம் இது நீங்க சொன்ன அதே கருத்து தான் நானும் சொல்றேன் உங்களுடைய இது வேணா நான் வேணா வேலை வேணா தரேன் ஆனா இதுல நீங்க பங்கு தரறா வேண்டாம்னு சொன்னார் இந்த மாதிரி வாழ்க்கையில ஒவ்வொரு அவமானங்களும் ஒவ்வொரு படிக்கட்டுகள் எப்போ உங்களுக்கு பலன் கிடைக்கிறது நீங்க வெற்றி அடைந்ததுக்கு அப்புறம் நீங்க ஜெயித்ததுக்கு அப்புறம் அப்போ நீங்க நிச்சயம் ஜெயிக்கிறதுக்கு உண்டான முயற்சி எடுங்க ஒருத்தரை எதிர்த்து பேசுறதனால எதிர்த்து நிக்கிறதுனாலயும் சில காரியங்கள் வெற்றி பெறுவதில்லை அந்த காரியத்தில் வெற்றி அடைவதன் மூலமா மட்டுமே வெற்றி அடைய முடிய சூழ்நிலைகளுக்கு நாம இருப்போம் அப்படினு சொல்லி இன்றைய தினத்துல இந்த குட்டி ஸ்டோர் ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் சரி இன்றைய தினத்துக்கு உண்டான நாளை எப்படி இருக்குங்கறத பார்க்க போறோம் 13/8/2020 சார்வரி வருஷம் ஆடி மாதம் 29ஆம் திருநாள் வியாழக்கிழமை இன்றைய நட்சத்திரம் ரோகிணி இன்றைய திதி நவமி காலை 10:55 வரை பின்பு தசமி சந்திராஷ்டம நட்சத்திரம் விசாகம் விருச்சிக ராசி துலா ராசி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 மணி வரை ராகு காலம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை யமகண்டம் காலை 6 முதல் 7:30 மணி வரை இன்னைக்கு வியாழக்கிழமை ரொம்ப விசேஷகரமான நாள் ரோகிணி நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரத்துல நிறைய விஷயங்கள் நம்ம எடுத்த காரியங்கள் பூரா வெற்றி அடையும் ஏன்னா சந்திரனுடைய நட்சத்திரம் அந்த நட்சத்திரம் எடுத்த காரியங்கள்லாம் அமோகமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்திருக்கும் வியாழக்கிழமை குரு பகவானை வேண்டிக்கிறது ரொம்ப விசேஷ பலன் குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு சொல்லுவா சரி இன்றைய தினத்துல நட்சத்திர பிறந்த நாள் கொண்டாடுறவா தேதி பிறந்த நாள் கொண்டாடுறவாளுக்கு புது யுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு இன்றைய தினத்துக்குண்டான 12 ராசி ராசிக்குண்டான பலாபலன்களை பார்க்க போறோம் மேஷராசி என்பர்களுக்கு நன்மை உண்டு சிறப்பான காரியங்கள்லாம் நடைபெறுறதுக்குண்டான அற்புதமான நாள் இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்களும் சேமிப்புகளும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு குழந்தைகளுக்குண்டான படிப்பு படிப்பை பற்றிய சிந்தனைகள் நிறைய தோணும் அதே மாதிரி குடும்பத்தை மேம்படுத்துறதுக்குண்டான அனைத்து விஷயங்களை பற்றி யோசிப்பேன் வீடு கட்டின்றிருந்து பாதையில் இருந்ததுன்னா அந்த வீடை திருப்பி கட்டுறதுக்குண்டான யோகங்கள் உண்டு தாயாருடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் என்பது தேவை சின்ன சின்ன விஷயங்களில் ரொம்ப அழகாக பார்த்து ஒவ்வொரு காரியம் பண்ணுவேன் ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்த பொருளை இன்றைய தினத்தில் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய தினமாக இருக்கும் அதே சமயத்தில் பார்த்துட்டுன்னா மனசில் ஒரு வைராக்கியத்தை வச்சுப்பேன் நம்ம இனிமேல் இந்த காரை வாங்கிக்கணும் இந்த இடத்துல இடம் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை உங்களுக்குள்ளே தோணும் நிச்சயம் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் 9 நிறம் நீலம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஹரே கிருஷ்ண 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 ஹரே ரே ஹரே ராம 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 ஹரே ரே கிருஷ்ணர் வழிபாடு விசேஷ வழிபாடு ரிஷபராசி என்பர்களே பக்திமயமான தினம் ஒவ்வொரு காரியத்தை கரெக்டாக பார்த்து 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 செய்வேன் சில விஷயங்கள் மற்றவாளுக்குன்னு சொல்லும்போது சட்டுன்னு போய் அந்த காரியத்தை பண்ண உங்களுக்குன்னு சொல்லும்போது பல தடவை யோசிப்பேன் என்னடாப்பா நமக்குன்னு வரும்போது இத்தனை தடவை சிந்திக்கிறோமே அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் எவ்வளவு சேர்த்துனாலும் ஒரு லெவலுக்கு மேலே நம்மளால் போக முடியறது இல்லையேங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ளே தோணும் கவலையப்படாதீங்க முயற்சி எடுங்க விடாமுயற்சி எடுங்க நிச்சயம் வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் புதிய வியாபாரம் கை கொடுக்கும் புதிய வேலைவாய்ப்பு மாற்றங்கள் மன திருப்தியும் நிம்மதியும் கொடுக்கும் இந்த தினத்தில் பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது ரிஷபராசி என்பர்களுக்கு உண்டான அதிருஷ்டமான எண் 3 நிறம் மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு பிரத்திங்கர வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு மிதுனராசி என்பர்களே வெற்றி உண்டு லாபம் உண்டு பல காரியங்கள் பல சிந்திக்கும் போது சில விஷயங்கள் என்னடா விரயமாயின்னு இருக்கே அப்படின்னு தோணும் ஆனால் விரயமே கிடையாது எப்பவுமே விரயத்தில் ஒரு லாபம் இருக்கும்னு சொல்லுவாள் பேர் புகழ் அந்தஸ்து கூடி வருது அரசியலில் இருக்கிறவளுக்கு புதிய பதவிகள் தேடி வரக்கூடியதாக இருந்துருக்கும் இன்றைய தினத்தில் அருகில் இருக்கிறவங்க பேசாதவங்க இன்னைக்கு பேசக்கூடிய வாய்ப்புகளே கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும் சொந்த பந்தங்கள் மத்தியில் யாருக்காவது எதுவும் முடியலைன்னா உங்களால் முடிஞ்ச பண உதவி அல்லது உங்களால் முடிஞ்ச காரிய உதவியை நீங்கள் இன்னைக்கு பண்ணி கொடுப்பீங்க இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் 4 நிறம் பிரவுன் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகிஷாசுர மர்த்தினி வழிபாடு வெற்றி தரும் வழிபாடு கடகராசி என்பர்களே சுகமான நாள் பல காரியங்களில் உங்களுக்கு கொடுத்த வேலையை 10 பேர்கிட்ட பிரித்து ரொம்ப அழகாக கொடுத்துருவேன் நண்பர்கள் மூலமாக பல காரியங்கள் நடக்கும் நண்பர் இன்னொரு நண்பரை அறிமுகப்படுத்தி அவர் மூலமாக ரொம்ப நாளாக நினச்சின்னு இருக்கக்கூடிய ஒரு தொழிலை பற்றி இந்த நேரத்தில் பேசுவீங்க அந்த மாதிரி தொழில் கூட்டு தொழில் பண விஷயங்களில் கவனம் என்பது தேவை கொடுத்த வரவுகள் திருப்பி வரத்துக்குண்டான முயற்சிகளை எடுப்பேன் ரொம்ப நாளாக பெண்டிங் இருந்த வேலைகள்லாம் இன்றைக்கி எடுத்து பார்ப்பேன் ஆஃபீஸ் சம்மந்தமான வேலைகள் அதே மாதிரி வீட்டு சம்மந்தமான சில விஷயங்கள்லாம் எடுத்து
இன்றைய தினத்தில் நடைமுறைப்படுத்துறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. இந்த காரியம் ஓடவே கிடையாது. இந்த காரியத்தை நம்ம திருப்பி எடுத்து செய்யணும். ரொம்ப நாளாக இருந்து விட்டு போயிட்டோம், இனிமேல் சரிகாரா செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருந்துருக்கும் உங்கள் கம்பெனியும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் விற்கக்கூடிய அந்த ப்ராடக்ட்ஸும் பார்த்துட்டிங்கன்னா அதை வெளிப்படுத்துறதுக்கு, அதாவது விளம்பரப்படுத்துறதுக்கு உண்டான ஒரு யுக்திகளை ரொம்ப அழகாக தெரிஞ்சுப்பீங்க. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 4 நிரம்புறோம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்கை வழிபாடு, நரசிம்மர் வழிபாடு, வெற்றி வழிபாடு கடகராசி என்பர்களே. சிம்மராசி நேர்களே, ஒரு காரியத்தை எடுத்துட்டோம், ஐயோ பாதியில் விடப்படாதே அப்படிங்கிற ஒரு பயம் அப்பப்போ இருந்துருக்கும். சரி, எதாக இருந்தாலும் பார்த்துடுவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்களோட செயல்படுவேன். சின்ன சின்ன விஷயத்தை ரொம்ப யோசித்து ரொம்ப பார்த்தல் அப்படின்னு சொன்னால் அது பயத்தை கொடுத்துரும். அதனால் ரொம்ப அதை பற்றியே யோசிக்கிறதை தவிர்த்துக்கிறது நல்லது. பார்ப்போம் என்ன நடக்கும், இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ளே வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஒரு பொருள் நம்மக்கிட்ட இருக்கிறது, இந்த பொருள் விரயமாயிடுமோ 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 அந்த எண்ணமே அந்த தாக்கத்தை கொடுக்கும். அதனால் அதை பற்றி சிந்திக்காதீங்க. ரொம்ப வயசானவாழ கூட மாட இருந்து பாருங்க. அதே மாதிரி பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் மருத்துவமனையில் மருத்துவத்திற்காக இருந்துட்டு இருக்கிறவங்க அதிலிருந்து மாறி திருப்பி வீடு திரும்பறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துட்டுருக்கு. இன்றைய தினத்தில் பார்த்துட்டோம்னா உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. ஒரு முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி 4 பேர்கிட்ட கேட்டுண்டு பண்ணுறது நல்ல பலன்களை கொடுக்கும். சிம்மராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9 நிறம் நீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு, வெற்றி வழிபாடு. கன்னிராசி என்பர்களே, பாராட்டுதல்கள் வந்து குவியக்கூடிய அற்புதமான தினம். ஒரு சில விஷயங்கள்லாம் மனசில் ரொம்ப அழகாக ஆழமாக தோன்றக்கூடியதாக இருக்கும். இது இப்படி செய்யலாம், அப்படி செய்யலாம். சில பேருக்கு ஐடியா கொடுக்கும்போது ஆஹா பரவாயில்லையே, ஐடியா ரொம்ப அழகாக உதவிகரமாக இருந்துருக்கே அப்படிங்கிற மாதிரி இருந்துருக்கும். சில காரியம் முடியாத பொழுது நம்ம இவ்வளோ முயற்சி பண்ணியும் முடிய மாட்டேங்கிறதே அப்படிங்கிற ஒரு வருத்தங்கள் அப்பப்போ தோணக்கூடியதாக இருக்கும். சில பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவளுக்கு அனுகூலியம் உண்டு. பெரிய பெரிய பொறுப்புகளில் வகிக்கிறவளுக்கு 4 பேர் கெட்ட விஷயங்கள் மற்றவா சொன்னாலும் நீங்கள் அதை பற்றி கவலையே பட மாட்டீங்க. பார்ப்போம் நடக்கிறது நடக்கும் அப்படிங்கிற முயற்சியில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயக பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடு. கன்னிராசி அன்பர்கள். துளாராசி நேர்களே, ஒரு சில விஷயங்களில் நம்மளுக்கு அந்த குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும். அதை எடுக்கவே முடியாது, முடிவெடுக்கவே முடியாது. குழப்பம் இருக்கும்போது நம்ம எந்த காரியத்தையும் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. குழப்பம் இருக்கும்போது ஏதாவது காரியத்தை நம்ம யோசித்தோம் வைக்கோங்களேன், அதுக்கு சரியான தீர்வு இருக்குது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் பார்த்துட்டேன்னா குழப்பம் இருக்கும்போது எந்த காரியத்தையும் முடிவெடுக்கிறத அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்தில் அந்த மாதிரி தான். சில விஷயங்கள் நம்ம முடிவெடுக்க முடியலன்னா ஒவ்வொரு நாள் கழிச்சு பண்ணிக்கலாம். குறிப்பாக விசா நட்சத்திரத்தில் இருக்கிறவளுக்கு பிரயாணத்தை தவிர்த்துக்கணும். கையெழுத்து போடும்போது அந்த பண விஷயங்களில் கவனம் என்பது தேவை. ஒரு தட்டை கொடுக்குறோம், இது திருப்பி வருமா வராதா, நம்ம அதிகமாக செலவு பண்ணுறோமாங்கிற விஷயத்தை யோசிச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி பல காரியங்கள் நம்ம பெரியவங்கக்கிட்ட கேட்டு பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். அவள் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை கொஞ்சம் லிசன் பண்ணுறது. யதார்த்தமாக இன்றைக்கி பேசும்போது சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். மத்தியானத்துக்கு மேலே அது பெருசாக இருக்காது. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 2 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வ நவக்கிரக வழிபாடு. துளாராசி என்பவர்களுக்கு உண்டான இன்றைய தின வழிபாடு. விருச்சிகராசி என்பவர்களே, நிறைய விஷயங்களில் பிரயாணத்திற்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்கும். இந்த பிரயாணம் அப்படின்னு சொல்லும்பொழுது போலாமா வேண்டாமா, இதனால் என்ன பிரயோஜனம், குறிப்பாக விசா நட்சத்திரத்தில் இருக்கிறவா அதை யோசிச்சுக்கணும். அடுத்த அனுஷ நட்சத்திரத்திற்குவா கேட்ட நட்சத்திரத்தில் இருக்கிறவாலும் சில காரியத்தை பேசும்பொழுது இதை பேசலாமா வேண்டாமா ஒன்றுக்கு இரு முறை யோசித்து பண்ணிக்கிறது நல்ல பலன்கள் உண்டு. வியாபாரத்தில் லாபங்கள் கூடி வரும். திடீர் பணவரவுகள் ஏற்படக்கூடியதாக இன்றைய தினத்தில் உண்டு. திருமண காரியங்கள் எதிர்பார்த்தவாளுக்கு சொந்த பந்தத்தின் மூலமாக நல்ல செய்திகள் உண்டு. இன்றைக்கி பொருத்தம் பார்த்தது இந்த பொருத்த விஷயங்கள்லாம் அனுகூல்யமாக நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. இன்றைய தினத்தில் விருச்சிகராசி என்பவர்களுக்கு விடா உழைப்பு நிச்சயம் கைகூடக்கூடியதாக இருந்துருக்கும். ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. சின்ன சின்ன வேலைகள் பண்ணும்பொழுது அந்த வேலைகளோட குழந்தையில வச்சுட்டு பண்ணுறது அல்லது குழந்தையில தள்ளி கொஞ்சம் தள்ளி உட்கார வச்சு பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். இன்றைய தினத்தில் கவனத்தோடு இது நம்மளால் முடியும் அப்படின்னு சொன்ன வேலையை பண்ணணும். முடியாதுங்கிற வேலையை எடுத்து ரொம்ப சிரமப்படுறதை தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 5 நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடு. இன்றைய தினம் தனுராசி என்பர்களே, சில காரியங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம அமைதியாக யோசிச்சு 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 இது பண்ணலாமா வேண்டாமா செய்யலாமா வேண்டாமாங்கிற யோசனைகள் மனசில் தோணும். வேலைவாய்ப்பு இடமாற்றத்தை பற்றி இருக்கும். தொழிலை பற்றி இருக்கக்கூடியதாக இருந்துருக்கும். தொழிலை மேம்படுத்துறதை பற்றி இருந்துருக்கிறதா இருக்கும். இந்த நபர்கிட்ட வந்து நம்ம போய் எதுக்கு வாட்ட பண்ணிக்கணும், சும்மா வாட்ட போய் கெஞ்சி நின்றுட்டு இந்த காரியம்லாம் நடக்கலாமா அப்படின்னு யோசிப்பில். ஆனால் வேலையிலையும் தொழிலும் அப்படி பார்க்கப்படாது. நமக்கு காரியங்கள் ஆகணும்னா நீங்கள் அந்த காரியத்தை நீங்கள் போய் பேசி தான் ஆகணும். அவள் உங்களுக்கு மேல் அதிகாரம்னா அவங்க சொல்கிறத நம்ம கேட்டு தான் ஆகணும்.
அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ள இன்னொரு மனசு சொல்லும். அப்போ இந்த இரண்டு குழப்பங்கள்லையும் ஒரு சில காரியங்கள் பண்ணுவேன், அது யதார்த்தமாகவே வெற்றியாக முடியறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் மூன்று நிற மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, வெற்றி வழிபாடு. மகாராஜ் என்பவர்கள் விவேகமான சிந்தனை. ஒருத்தர் நம்மகிட்ட இருந்து ஒரு 10 ரூபா எடுத்துன்னு போயிட்ட தப்பு கிடையாது, ஒரு 10 ரூபா வாங்கின தப்பு கிடையாது, ஆனால் பொய் சொல்லக்கூடாது. அதே சமயத்தில் பார்த்துட்டீங்கன்னா நம்பிக்கை துரோகம் பண்ணப்படாது. அதே சமயத்தில் ஒரு விஷயத்தை மறைச்சு பேசப்படாது. இது மூணுமே உங்களுக்கு பிடிக்காது, ஏன்னா நீங்கள் அந்த காரியத்தை அறவே தவிர்த்துப்பீர். அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஓப்பன் மைண்டடாக இருந்துட்டாலும் ஆன்மீக சம்பந்தமான விஷயங்கள்லாம் நாட்டம் தெரிவிக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த தினத்தில் நிறையா இருக்குது. அதே சமயத்தில் யார்கிட்ட பேசுனா நம்மளை மாதிரியே அவாலும் இருக்கணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு உங்களுக்கு நிறையா இருந்துருக்கும். நீங்கள் பர்ஃபெக்டாக இருந்த அவாலும் கரெக்டாக இருக்கணும், நீங்கள் எடுத்த பொருளை எடுத்த அவாலும் அந்த மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி ஒரு சிந்தனைகளும் உங்களுக்குள்ள இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள். இடம் பொருள் வீடுமனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் இருக்குது. முக்கியமான நபர்களை சந்திப்பில், சொந்த பந்தங்களை சந்திப்பில், சினிமா சம்பந்தமான துறையில் இருக்கிறவர்களுக்கு அனுகூல்யம் ஜாஸ்தியாக இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 5 நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனியாண்டவர் வழிபாடு, வெற்றி வழிபாடு. கும்பராசி என்பர்களே, அன்பும் ஆதரவும் கூடி வரத்துக்குன்னா நல்ல 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 மனிதர்கள், அந்த மனிதர்கள் மூலமான ஒரு புதிய அறிமுகம், அந்த அறிமுகத்தின் மூலமாக நல்ல விஷயங்கள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுவாள், நல்லா முடிஞ்ச ஹெல்ப் எல்லாம் நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். இருந்தாலும் குறை சொல்கிறா, சரி குறை சொல்கிறவா சொல்லியிருந்தானே இருப்பா. நல்ல விஷயங்களை பற்றி நம்ம பண்ணிட்டு இருப்போம், அப்போ நிறைய நல்ல மனிதர்கள் கூட சேரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தும். ஏன்னா இறைவன் அந்த மாதிரி சில காரியத்தை ஏற்படுத்திக்கணும். அதனால் நல்ல நல்ல மனிதர்கள், அந்த மனிதர்கள் மூலமாக நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இந்த தினத்தில் அதிகமாக இருக்கும். புதிய தொழில் ஒன்று தொடங்குறதுக்குண்டான சூழ்நிலைகள் மாறிவிடும். அந்த தொழில் மூலமாக அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். அரசாங்க பதவிகள் இருக்கவா இடமாற்றம் எதிர்பார்த்தவளுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். சில நேரம் கோபித்துக் கொள்வது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. குழந்தைகளுடைய எதிர்காலத்தை பற்றி சிந்திக்கக்கூடிய அற்புதமான தினம். வயசானவாட கூடமாட இருந்து கவனிச்சுக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 2 நிற வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்பதி வெங்கடநாத சுவாமி வழிபாடு, விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு இன்றைய தினம் கும்பராசி என்பர்கள். மீனராசினியர்களே, ஒரு சில சிரமங்கள் இருக்கும் பதில் அந்த சிரமங்களை கடந்து 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 வந்தங்காட்டி இப்போ இருக்கக்கூடிய சிரமம் பெரிய சிரமமாக தெரியாது. ஒரு நபர்கள் பேசுறது அப்பப்போ மன கஷ்டமாக என்னால் சட்டு சட்டுன்னு பேசுற மூஞ்சி கடித்த மாதிரி பேசுகிறோம், கொஞ்சம் கூட பாசம் இல்லாமல் பேசுகிறோம். இவ்வளோ விஷயங்கள் நம்ம எடுத்து 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 சொல்லி இப்படி இருந்துட்டு இருக்காளே அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். அதெல்லாம் தாண்டி வாங்க, எல்லாத்தையும் பார்த்தாச்சு, திருப்பியும் இதுவும் பெரிய விஷயம் கிடையாது. ஒவ்வொரு நிலையும் தாண்ட தாண்ட ஒரு அனுபவம் நமக்கு கிடைக்கும். அந்த அனுபவ பாடம் தான் பெருசு. சில பேர் படித்து தெரிஞ்சுப்பா, சில பேர் பார்த்து தெரிஞ்சுப்பா, சில பேர் அனுபவப்பட்டு தெரிஞ்சுப்பா. இந்த மூணு விஷயங்களில் நீங்கள் எதில் இருக்கல் நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. அதனால் இந்த அனுபவம் ஒரு பெரிய ஒரு மன திடத்தை கொடுக்கும். ஏன்னா இவங்களுடைய குணாதிசயங்கள் இதுதான் இப்படி தாண்டி. அதுமாதிரி வியாபாரத்தில் அனுகூலியம் பதவி புகழ் பேர் அந்தஸ்து கிடைக்கிறதுக்குண்டான சூழ்நிலைகளும் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்ஸும் உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 6 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, வெற்றி வழிபாடு. 12 ராசிகளுக்குண்டான பலாபலன்கள் பார்த்துட்டோம். அடுத்தது ஆன்மீக தகவல். என்னைக்குமே பெரியவங்க சொல்றது உண்டு, காலத்தை பார்த்து நேரத்தை பார்த்து அந்த காரியத்தை செய்வதுண்டுன்னு. பொதுவாக கிரக நிலையை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். சூரியன் வந்து பித்ருகாரகன் சொல்லுவாங்க. அதே மாதிரி பெயர் புகழ் அந்தஸ்து பதவி இதுக்கெல்லாம் சூரிய பகவான். சந்திரன் பார்த்துட்டுனா மாத்ருகாரகம், மாத்ருகார்னா தாயார். அப்போது சந்திரன் வந்து பிரயாண விஷயங்களும் நிறைய எண்ணங்கள் சிந்தனை பேச்சு இதுக்கெல்லாம் உரியவர். செவ்வாய் வந்து பார்த்துட்டுனா பூமிக்காரகன் பாரு, இடம் பொருள் வீடு மனை இந்த மாதிரி பூமி எல்லாம் வாங்குறதுக்கெல்லாம் செவ்வாய் வந்து ரொம்ப உரியது. சகோதர காரகம் கூட. குரு பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் பார்த்தோன்னா சுபகாரக ஜீவகாரகன்னு பேர். அது குழந்தை சம்பந்தமான விஷயங்கள் அது மாதிரி கல்யாண சம்பந்தமான பேச்சுக்களுக்கெல்லாம் ரொம்ப உரியதாக இருந்தது. அடுத்தது பார்த்துட்டுனா குரு முடிஞ்சோடனே சுக்கர பகவான். இந்த சுக்கர பகவான் பார்த்துட்டுன்னா இந்த கல்யாண விஷயங்கள், நம்ம பண சம்பந்தமான எதிர்பார்க்கறது, பொருள் வாகனங்கள் வாங்கிறது, இது போன்ற விஷயங்களுக்கு சுக்கர பகவான் உகந்ததாக இருக்கும். அதே போன்று பார்த்துட்டுன்னா சனி பகவான். சனி பகவான் பார்த்தீங்கன்னா தர்மகாரகன்னு சொல்லுவோம். போன ஜென்மால் நம்ம என்ன பாவங்கள் பண்ணுமோ அதற்குண்டான சில பலாபலங்களை ரொம்ப அழகாக ஜோதிட சாஸ்திர ரீதியாக கொடுக்கக்கூடியவர். இப்போ நல்லது கெட்டது ரெண்டுமே அனுபவிக்கக்கூடிய தன்மைகள் இருக்கும். ராகு அகோரக்காரகன்னு சொல்லுவாள். சின்ன விஷயத்துக்கு கோபப்படுறது, சின்ன விஷயத்தை வேகமாக செய்கிறது, இது போன்ற சில காரியத்துக்கு வேகம் ரொம்ப முக்கியம், சில காரியத்துக்கு வேகம் அவசியம் இல்லாததாக இருக்கும். இது ராகு விஷயங்கள். அடுத்தது கேதுவுக்கு பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால், கேதுவுக்கு பார்த்துட்டுனா விருத்தியும் உண்டு ஞானமும் உண்டு. அந்த ஞானம் அப்படிங்கிறது ஒரு அனுபவம், ரெண்டு அனுபவத்தை கொடுக்குறது. ஏன்னா சந்தோஷத்தில் ஒரு அனுபவம் கொடுக்கும், அதே மாதிரி துக்கத்தில் ஒரு அனுபவம் கொடுக்கும். இது ரெண்டுமே ஞானத்தை கொண்டு வந்து கொடுக்கும். ஏன்னா அனுபவங்கிறது ஒரு பெரிய சொத்துன்னு சொல்லுவா. இது கேதுவுனால கொடுக்கப்படுறது. சரி, இது நம்ம பெரியவங்க சொன்னாங்க. இப்போ
இதை ஹோரைகளாக எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க? அப்போ அதனால் ஹோரை பார்த்து செயல்பட்டோம்னா நம்மளுடைய வாழ்க்கையில் நிறையா விஷயங்கள் நமக்கு சாதகமாக அமையும். ஒரு நாளைக்கு கார்த்தாலேருந்து அதாவது மாலை வரைக்கும் நம்ம வெளியில் போயிட்டு வரோம், அதே சமயத்து வேலைக்கு போயிட்டு வரோம். இந்த ஹோரைகளை வைத்து நம்ம சில கணக்கெடுகளை நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ஜோதிட சாஸ்திரங்கள் ஹோரை சாஸ்திரத்து கூட எப்படி ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கு. ஹோரை அப்படிங்கிறது என்ன? அந்த நேரத்தை குறிக்கக்கூடியது. இன்றைக்கி நம்ம ஹார் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த நேரத்தை குறிக்கக்கூடியது. ஹோரை என்பது ஒரு மணி நேரம். ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒரு ஒரு மணி நேரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கி என்ன கிழமை? இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைனா சூரியன் தான் அதிபதி, திங்கக்கிழமை சந்திரன், செவ்வாய்க்கிழமை செவ்வாய், புதனுக்கிழமை புதன், வியாழக்கிழமை குரு, வெள்ளிக்கிழமைக்கு சுக்கரன், சனிக்கிழமைக்கு சனி. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை வந்துடுது. ராகு கேதுவுக்கு ராகு காலம், யமகண்டம், கேதுவுக்கு யமகண்டம். சரி, இன்றைய தினத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் சூரியன் ஞாயிற்றுக்கிழமைன்னு வச்சுக்கோங்க. அந்த ஞாயிற்றுக்கிழமை இல்லை இன்றைக்கி வெள்ளிக்கிழமை இல்லை இன்றைக்கி புதன்கிழமைனா அந்த கிழமைக்குண்டான அதிபதி தான் முதல் ஹோரை. முதல் ஹோரை வந்து எப்படி காலையில் தோராயமாக சூரிய உதயத்தை தான் கணக்கு வைக்கணும். சரி, தோராயமாக நம்ம கணக்கு வச்சுட்டோம்னா 6-7. இன்றைக்கி வியாழக்கிழமைன்றிருந்தால் 6-7 பார்த்துட்டேன்னா தன் சொந்த ஹோரை, அதாவது குரு ஹோரை. வியாழக்கிழமையாக இருந்தால் குரு ஹோரை, புதன்கிழமையாக இருந்தால் புத ஹோரை, வெள்ளிக்கிழமையாக இருந்தால் சுக்கர ஹோரை. அடுத்த ஹோரை பார்த்துட்டேன்னா இந்த கிழமை இருக்கு பார்த்து, அந்த கிரகம் இருக்கு பார்த்து, கிழமைக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி. உதாரணத்துக்கு வியாழக்கிழமை 7-8 என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா ஃபஸ்ட்டு வியாழ ஹோரை, குரு ஹோரை. அடுத்து அதுக்கு முன்னாடி புதன் இருக்கும், அந்த புதனை விட்டுருங்க. அதுக்கு முன்னாடி செவ்வாய் ஹோரை. இதுதான் 7-8. சரி, 8-9 என்னென்னா செவ்வாய்க்கு முன்னாடி திங்கள், அதை விட்டுருங்க, சந்திரன் விட்டுருங்க. அதுக்கு முன்னாடி ஞாயிறு, சூரிய ஹோரை. அடுத்தது அடுத்தது பார்த்துட்டோம்னா 9-10 யாருன்னு பார்த்துட்டோம்னா சூரியன் முடிஞ்சதுக்கப்புறம் சூரியனுக்கு முன்னாடி சனி, சனியை விட்டுருங்க. அதுக்கு முன்னாடி வெள்ளி, சுக்கர ஹோரை. இந்த ஹோரைகள் பார்த்து நம்ம சில காரியங்கள் பண்ணோம்னா நிச்சயமாக அந்த காரியம் அனுகூல்யமாகும். உதாரணத்துக்கு நிறையா பேர் திருமண விஷயங்கள் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த திருமணத்துக்கு பார்த்தீங்கன்னா குரு ஹோரை, அதே போன்று சுக்கர ஹோரை ரொம்ப விசேஷம். ஒரு பொருள் வாங்கிறதுக்கு சுக்கர ஹோரை ரொம்ப விசேஷமாக இருக்கும். பொருள் சேமிக்கிறதுக்கு குரு ஹோரையும் சுக்கர ஹோரையும் நல்ல பலன்களை கொடுக்கும். ஒருவேளை சந்திர ஹோரையில் நீங்கள் அதை வாங்கினேல், சந்திர ஹோரையில் சேமிச்சல், அந்த பொருள் நம்ம கையை விட்டு போகிறதுக்குண்டான தன்மைகள் நிறையா இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு பதவியில் கையெழுத்து போடுறில், ஒரு பொறுப்புகளுக்கு நம்ம கையெழுத்து போடுறோம், இந்த மாதிரி விஷயத்துக்கு சூரிய ஹோரை ரொம்ப உகந்ததாக இருக்கும். சொத்து பத்திரம் இது போன்ற விஷயங்களுக்கு கையெழுத்து போடும்போதும் சரி, வியாபாரங்களில் இருக்கும்போதும் சரி. ஸோ இந்த மாதிரி நம்ம பார்த்து ஹோரைகளை வைத்து நாளை கணக்கிட்டு அந்தந்த ஹோரைகள் வரும்போது அந்தந்த காரியங்கள் நம்ம எப்பவும் செய்யக்கூடிய காரியங்களை ரெகுலராக செய்யலாம். முக்கியமான விஷயங்களை ஹோரை பார்த்து செயல்பட்டோம்னா நிச்சயம் வெற்றியாகும். ஜோதிட ரகசியம் ஹோரா சாஸ்திரம், இதைத்தான் இன்றைக்கி நம்ம பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ கலாரத்னா மகேஷ். வேல் வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா. நன்றி. Thank you.